ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்எஸ்சி டிகிரியோடைய காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அது அந்த டிகிரி என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிகிரிக்கான காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, அது என்ன டிகிரி அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டிகிரி பற்றியான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அதையும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் தான் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பயாலஜியை பற்றி எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பயாலஜி அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்னிஸ் பயாலஜி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லிவிங் கிரியேச்சரை பற்றியான படிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர், இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பற்றி தெரியாதவங்க எதுவுமே கிடையாது. பட் கம்ப்யூட்டரையும் பயாலஜியவும் கம்பைன் பண்ணி படிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி தானா இதுவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக என்ன செய்யும் இருக்கும். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த டோட்டல் அந்த ஜெனட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலாகிருதமாக வந்துட்டு இல்லை ப்ரோக்ராமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரான்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மூணு குரூப்பை உள்ளடக்கியது தான், இந்த மூணு சப்ஜெக்டை உள்ளடக்குனது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், கடைசியாக நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி. ஸோ இந்த மூணு முக்கியமானதை கொண்டு போய் பயாலஜியில் சேர்த்து நம்ம படிக்கிறது தான் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்காலஜி, பிஹேவியர், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட சேர்ந்து படிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் அப்க்ரோயிங்காக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, பயோடெக்னாலஜி ஃபீல்டு மாதிரி 1950s பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படிங்கக்கூடிய ஃபீல்டு வந்துட்டு பெருசாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜஸில் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னை, அங்கே வந்துட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் தெலுங்கானா, ஸோ அங்கே வந்துட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை, ஸோ அங்கே நமக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் சிட்டி யூனிவர்சிட்டி பெங்களூரு, ஸோ அங்கே எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் IIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா யூனிவர்சிட்டி ட்ரிவாண்ட்ரம், அங்கே வந்துட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாப், பஞ்சாபில் பத்திண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் வந்துட்டு இங்கே நமக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி,
இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு பயோ டெக்னாலஜி பெங்களூரில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படிங்கிறது சொல்லித்தராங்க. ஸோ ரொம்ப கம்மியான காலேஜஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்துட்டு நமக்கு இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே நமக்கு இருக்குது, நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, ஸோ எது உங்களுக்கு பக்கத்தில் எங்கே நீங்கள் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கலாம். எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்கிரேடடாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி படிக்கலாம். ஸோ பயாலஜி ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படிங்கிறது படிக்கலாம். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ராடு போக விரும்புகிறவங்க வந்துட்டு இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி குரூப் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு டிகிரியோடைய அந்த காலேஜஸ் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டோட வரேன். அது வரைக்கும் நன்றி.